ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த கிராஃப்ட் இந்த பாட்டிலை வந்து நம்ம டெக்கோரேட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நம்மளுக்கு தேவை ஒரு பாட்டில், எந்த எம்டி பாட்டில்னாலும், இந்த சைஸ் தான் இதோட பெருசு, எந்த எம்டி பாட்டில் ப்ளஸ் ஒரு சீசர் அண்டு வேறு என்கிட்ட ஒரு இந்த க்ளூ இருக்குது. நான் என்னோடய லாஸ்ட் வீடியோலேயும் போட்டிருந்தேன். ஸோ இந்த க்ளூ இதை வந்து நீங்கள் நார்மலாக ஃபெவிகோலில் வச்சு கூட பண்ணலாம், இதை வச்சு கூட பண்ணலாம். ஸோ என்கிட்ட இது அவைலபிளாக இருக்குது. ஸோ நான் இதை வச்சு பண்ணுறேன். ஸோ வேறு இன்னொன்று வந்து லேஸ். ஸோ இதை வச்சு நம்ம கிராஃப்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த இது இருக்குல்ல, இந்த இதை வந்து நம்ம இந்த எட்ஜில் வந்து கொஞ்சோண்டு ஃபெவிகோலோ இல்லாட்டா இந்த க்ளூ. ஸோ கம் வேண்டாம், ஏன்னா கம் வந்து உங்களுக்கு ரொம்ப சீக்கிரம் ஸ்டிக் ஆகாது. ஸோ இந்த க்ளூவை வந்து நம்ம யூஸ் பண்ணி இந்த க்ளூவை இதில் வச்சு கொஞ்சோண்டு எட்ஜ் எட்ஜில் மட்டும் வச்சா போதும். நீங்கள் வந்து ஃபுல்லாக க்ளூ வைக்கணும்னு தேவையில்லை, ஜஸ்ட் எட்ஜில் கொஞ்சோண்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை ரோல் பண்ணுவோம். ஸோ வெயிட் பண்ணுங்க, ஆக மாட்டேங்க. க்ளூ கொஞ்சம் ஆக்சுவலி நான் ஆன் பண்ணணும்னு எடுத்துட்டேன். ஸோ இது வந்து வந்து நான் இதை வந்து ஆன் பண்ணணும், லைக் கரண்ட்டில் போட்ட பிறகு தான் இது வரும். ஸோ ஹீட் ஆன பிறகு தான் அது கொஞ்சம் மெல்ட் ஆகும். ஸோ ஹீட் ஆகாமல் அது வரலை. கொஞ்சம் சீக்கிரம் உங்களுக்கு காமிக்கணும்ன்ட்டு நான் பண்ணிட்டேன். ஸோ வெயிட் பண்ணுங்க, அதுக்குள்ளே நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து இப்படி இப்படி நம்ம ஃபுல்லாக இதெல்லாம் ரேப் பண்ண போகிறோம். ஸோ இதை ரேப் பண்ணால் இது வந்து நம்மளுக்கு ஒரு சிம்பிளாக, இது வந்து விண்டோ பாட்டில் வீட்டில் இருந்துச்சு. ஸோ என்ன பண்ணலான்னு யோசித்தேன். ஸோ இது வந்து கொஞ்சம் டைம் பாஸாகவும் இருக்கும், ப்ளஸ் என் பொண்ணும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவான்ட்டு என்ன ஹீட் ஆகிட்டு. ஸோ நம்ம இதில் வைப்போமா? ஸோ பார்த்தீங்களா, லைட்டாக வச்சுட்டு இந்த எட்ஜை மட்டும், எட்ஜில் மட்டும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற டைமில் மட்டும் கொஞ்சம் கூட வச்சுருங்க அந்த கம்மை. ஸோ கொஞ்சம் கூட வச்சுட்டா நின்று கூடும், இல்லாட்டா லைட்டாக வச்சிங்கன்னா நிற்காது. ஸோ இப்போ வந்து நம்ம இதை ரோல் பண்ணுறோம். ஸோ இதை வந்து ஒரு ரோல் பண்ணதுக்கப்புறம் இன்னும் இந்த எண்டில் வருவோம். ஸோ நீங்கள் வந்து ஃபுல்லாக வைக்கணும்னு இல்லை, ஒரு ஒரு ரோல் பண்ணும்போது, இப்போ வந்து நம்ம குட்டியாக ரோல் பண்ணுறோம். ஸோ குட்டியாக பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வச்சா போதும். நம்ம கீழே போக போக கொஞ்சம் நிறைய, கொஞ்சம் நிறையனா கொஞ்சம் ஒவ்வொரு கேப்புக்கு அப்புறம் வைக்கணும். ஸோ இப்போ வந்து நம்ம லைட்டாக தான் வைக்கும். ஆனால் இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் முக்கியம். ஸ்டார்டிங் பாயிண்டில் மட்டும் கொஞ்சம் நல்ல க்ளூ வச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா ஸ்டிக் ஆகும். இது வந்து எல்லாருமே பண்ணுவாங்க, எல்லாருக்குமே பண்ண தெரியும். பட் நம்ம வந்து எப்போவுமே டைம் இல்லாதனால பண்ண மாட்டோம். இப்படி என்ன சரி ஈஸியாக கிடைக்கிது, ஷாப்பில் போய் வாங்கி பண்ணிடுவோம். பட் இது வந்து ஈஸி ஈஸி டைம் பாஸ் ஆகும். ஸோ இது வந்து ஜஸ்ட் டைம் பாஸ்க்காக பண்ணுற வீடியோ, வீடியோ டைம் பாஸ்க்காக இல்லை, இந்த இந்த டெக்கோர் வந்து டைம் பாஸ்க்காக பண்ணுறேன். ஸோ இவன் என் டாக்டர் வந்து நான் எதுலேயாவது என்கேஜ் பண்ணி வைக்கணும், இல்லாட்டா மொபைலில் உட்காந்துருவாள். ஸோ அவளை என்கேஜ் பண்ணி வைக்கிறதுக்கு இதில் அவள் எதுவுமே பண்ணலை, ஏன்னா பிகாஸ் இது வந்து ஹாட் க்ளூ. ஸோ ஹாட் க்ளூவை வந்து நான் அவள் கையில் கொடுக்க முடியாது, சுட்டுட்டுரும். ஸோ நான் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பட் அவளை வந்து நான் இதில் உட்கார வச்சுருக்கேன், நீங்கள் கூட உட்காரு, உட்காந்து பாருன்ட்டு. பிகாஸ் அவள் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கா அதை பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து ஜஸ்ட் உங்கள் குழந்தை, உங்கள் வீட்டில் குழந்தை இருக்குன்னா அது வந்து மொபைலில் இருக்குன்னா அது நீங்கள் இது வந்து நான் ஹாட் க்ளூனால கொடுக்கலை, பட் நீங்கள் வந்து ஃபெவிகோலை வாங்கி நீங்கள் அதை வச்சு பண்ண வைக்கலாம். பிகாஸ் ஃபெவிகோலை வச்சு பண்ணால் எந்த ப்ராப்ளமும் இல்லை, அது கையில் ஒட்டினா கூட போயிடும் வாஷ் பண்ணும்போது. ஸோ உங்கள் குழந்தைய வந்து நீங்கள் என்கேஜ் பண்ணி, மொபைல் பார்க்குறாங்களோ என்கேஜ் பண்ணி வைங்க, இப்படி ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுங்கள், அது நல்லா வருதோ வரலையோ ஜஸ்ட் அவங்க கொஞ்சம் என்கேஜாக இருப்பாங்க, அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நான் வந்து பாருங்கள் ஆல்மோஸ்ட் இப்போ கொஞ்சம் கீழே வந்தோன்னே கொஞ்சம் நிறைய க்ளூ வைக்கேன். ஸோ அந்த க்ளூ வந்து எதுக்குன்னா, அப்போ வந்து நம்ம ஒரு ரேப்புக்கு ஒரு டாட் வச்சுட்டு இருந்தோம், இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் வச்சுட்டு இருக்கோம் கொஞ்சம் கூட கூடையே. ஸோ பாருங்கள் இப்போ நம்ம வச்சோமா, இது இதில் வந்து கேப் வராமல் பண்ணுங்கள், அந்த கேப் வரக்கூடாது. இந்த நம்ம ரேப் பண்ணும்போது அந்த மேலே உள்ள லேஸுக்கும் அடுத்த அடுத்த ரோல் பண்ணுற லேஸுக்கும் கேப் வராமல் பண்ணுங்கள். இதில் கேப் வந்துட்டுன்னா அந்த பாட்டில் உங்களுக்கு தெரியும். ஸோ பாட்டில் தெரிஞ்சால் நல்லா இருக்காது. ஸோ அதனால் கேப் வராமல் பண்ணுங்கள்.
பாருங்க வைக்கமா ஓகே இப்போ கொஞ்சம் நான் அதிகமாக போடுறேன் பிகாஸ் ஏன்னா இது கொஞ்சம் அந்த கொஞ்சம் அந்த பாட்டிலோட ஷேப் மாறுது பாட்டில் வந்து அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் அதோட ஷேப்பை மாற்றுது இது வரைக்கும் சின்ன 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 ஷேப் வந்துச்சு சின்ன சிலிண்ட்ரிக்கல் வந்துச்சு இப்போ வந்து அது கொஞ்சம் பஃப்ட் அவுட் ஆகி கொஞ்சம் ஷேப் மாறுது அந்த ஷேப் மாறுற இடத்துல நம்ம நிறைய வைக்கணும் இல்லாட்டா அது வந்து ஒரு மாதிரி ஸ்லிப் ஆகிக்கிட்டே போயிடும் ஸோ நீங்கள் அடுத்தடுத்த வைக்கிறது ஒரு மாதிரி மேலே ஏறிடும் இல்லாட்டா கீழே இறங்கிடும் ஸோ அதனால் அந்த இடத்துல கொஞ்சம் க்ளூவை கொஞ்சம் நிறைய வச்சு ரோல் பண்ணணும் ஸோ நம்ம இப்போ வந்து ரோல் பண்ணிக்கிட்டு இப்போ பாருங்கள் நம்ம ஆல்மோஸ்ட் இதை வந்து எண்டு கொண்டு வந்துட்டோம் இங்கே வந்து நான் வந்து கம்மியாக கொஞ்சம் நிறைய ஒரு கேப் விட்டு விட்டு கொஞ்சம் டாட்ஸ் வைக்கேன் ஸோ வந்து இது எனக்கு ஸ்டிக்காகி இருக்கணும் ஸோ ஏன்னா இது வந்து நார்மலாக இது பேஸ் வந்து ஈக்குவலாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த ரோலிங் ஈக்குவலாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஈக்குவலாக போயிடும் ஆனால் கொஞ்சம் நிறைய பண்ணுவேன் பாருங்கள் நான் சுட்டு வேறு விட்டுட்டேன் ஹாட் க்ளூ ஸோ பிள்ளைங்கக்கிட்ட இப்படி க்ளூ எதாவது வாங்கினீங்கன்னா கொடுக்காதீங்க ஸோ சிம்பிள் பிள்ளைங்களை நீங்கள் பண்ண வச்சிங்கன்னா ஃபெவிகோலை வச்சு பண்ண வைங்க அது வந்து ஈஸி ஸோ பாருங்கள் இப்போ நான் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஏன்னா இதுக்கு மேலே வந்து நம்ம ரொம்ப நேரம் இதில் ஸ்பெண்ட் பண்ணோம்னா அதுக்கப்புறம் அதான் என் பொண்ணு வந்து டென்ஷன் ஆகிடுவா ஸோ அதனால் கொஞ்சம் பெரிய பெரிய கேப்பாக வச்சு நம்ம கொஞ்சம் இதை வந்து சீக்கிரம் க்ளோஸ் பண்ணுவோம் ஸோ பாருங்கள் ஓகே ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் ரோல் பண்ணிட்டோம் ஸோ இப்போ பாருங்க நம்ம வந்து ஆல்மோஸ்ட் தி எண்டில் இருக்கோம் அப்புறம் உங்களால் எவ்வளோ தூரம் இதை வந்து க்ளூ வந்து நீங்கள் கொஞ்சம் கம்மியாகவே யூஸ் பண்ணுங்கள் அதுக்கான நிறைய க்ளூ வந்துச்சுன்னா அந்த ஃபெவிகோல்லாம் வந்து என்னென்னா ஒயிட் ஒயிட்டாக காஞ்ச பிறகு ஒயிட்டு கலரில் வந்துடும் ஸோ அது பார்க்க நல்லா இருக்காது ஸோ ஈவன் இது வந்து ஜஸ்ட் லேஸ் க்ளோத் லேஸ் தான் ஸோ இதுலேயுமே நம்ம ரொம்ப ப்ரெஸ் பண்ணும்போது அந்த ஃபெவிகோல் வந்து உங்களுக்கு வெளியிலேருந்து தெரிய ஆரம்பிச்சிடும் ஸோ அதாகக்கூடாது இப்போ பாருங்கள் நான் இது ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டேன் ஸோ ஜஸ்ட் எண்டிங் தான் பண்ணிக்கிட்டுருக்கேன் அதில் எண்டிங் எப்படி இருக்குன்னா அவங்களுக்கு சூப்பராக வந்துச்சுல ஸோ ஐ திங்க் கேப்பே இல்லை பாருங்கள் கேப் சுத்தமாக இருக்கக்கூடாது கேப் இல்லாமல் இருந்தால் தான் பார்க்க நல்லாயிருக்கும் இப்போ நம்ம வந்து இதை வந்து எவ்வளோ நம்ம ஃபுல் அந்த ஷேப்பு மாதிரியே விட்டுங்க அது வந்து அந்த பாட்டில் வந்து உங்களுக்கே தெரியும் எண்டில் வந்து கொஞ்சம் உள்ளுப்போவும் திருப்பி வெளியில் வரும் உள்ளுப்போவும் ஸோ அந்த க்ளூவையும் நீங்கள் அப்படி ஒட்டி அந்த லேசை ஒட்டினா தான் பார்க்க அழகாக இருக்கும் கீழே அந்த ஒரு ஃப்ளார் ஷேப் மாதிரி வரும் ஸோ இப்போ நம்ம எவ்வளோ தேவையோ அதை கட் பண்ணிட்டோம் கட் பண்ணி இதை ஸ்டிக் பண்ணிட்டோம் ஸோ பாருங்க நம்மளுக்கு சூப்பரான ஒரு இது வந்து ஜஸ்ட் நார்மலான பாட்டில் ஆனால் அந்த நார்மலான பாட்டிலில் நம்ம எப்படி லேசர் ஒட்டி இதை அழகாக பண்ணிட்டோம் இப்போ நம்ம இதில் என்ன பண்ணணும்னா இது வந்து நீங்கள் எங்கே வச்சாலுமே இது அழகாக தான் இருக்கும் இது வந்து நார்மலான பாட்டில் மாதிரி இருக்காது ஆனால் நல்லாயிருக்கும் இதில் நம்ம ஒரு ஃப்ளாரை வச்சிருவோம் ஃப்ளாரை வச்சு ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக ஒரு ஃப்ளாரை வச்சோம்னா எவ்வளோ சூப்பராக இருக்கும்ட்டு பாருங்க அழகாக இருக்கா இது வந்து சிம்பிளாக ஈஸியாக அவங்களுக்கு போர் அடிக்கா பிள்ளைங்களுக்கு போர் அடிக்கா அவங்கள உட்கார வச்சுருங்க என்கேஜ் பண்ணி விட்டுருங்க ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் ஏதாவது ஆக்டிவிட்டியோட